நிறைய பேர் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இந்த வாஷ் பேஷனில் இருக்கக்கூடிய உப்பு கரையை க்ளீன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு வலியுமே இருக்காது நம்ம என்ன தான் வந்து கடைகளில் வந்து கெமிக்கல் லிக்விடெலாம் வாங்கினாலும் க்ளீன் பண்ணவே முடியாது இன்றைக்கி ஒரு சூப்பரான மெத்தடில் க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க அதில் எப்பொழுதும் நீங்கள் யூஸ் பண்ணுற துணிக்கு போகிற சர்ஃப் இருக்கும்ல அதை எடுத்துக்கோ இன்றைக்கும் நான் நான் சர்ஃபெக்சல் தான் எடுத்திருக்கேன் ஸோ ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்ஃபெக்சல் எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய குளிக்கரண்டிய அளவு இட்லி மாவு எடுத்துக்கோங்க நல்லா புளிச்ச இட்லி மாவாக இருக்கணும் நீங்கள் இட்லி மாவு ஆட்டிட்டு வெளியில் வச்சுருங்க வச்சதுக்கப்புறம் நல்லா ரெண்டு மூணு நாள் புளிக்க விட்டு அந்த இட்லி மாவு ஒரு ஸ்பூன் எடுத்து அதை பெரிய குளிக்கரண்டி எடுத்து சரஃபேக்ஸில் லிக்விட் கூட ஆட் பண்ணிக்கோங்க கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா ஒரு எலுமிச்சம்பளம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இட்லி மாவு நம்ம வந்து நரணம் தானே அரைப்போம் ஸோ அந்த ஸ்டேஜ் வரும்போது உங்களுக்கு வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கலர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ஒயிட் கலரில் வந்து அந்த செலவை தூள் வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஒயிட் கலரில் இருக்கும் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் வாஷ்மேஷின் உங்களோட பாத்ரூமு டாய்லெட்டு எங்கெங்கே டைல்ஸு எங்கெல்லாம் கருப்புக்கார இருக்கோ அங்கே எல்லாமே இதை வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ இதை அப்ளை பண்ணி நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டென் மினிட்ஸ் வந்து ஊற விட்டுருங்க நல்லா ஊற விட்டுட்டு லைட்டாக வந்து தேய்ச்சி விட்டுட்டு ஊற வைங்க அப்போ தான் வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ லைட்டாக வந்து தேய்ச்சி விட்டு அந்த நம்ம ஆட் பண்ண எல்லா பொருளும் அந்த அழுக்கில் எல்லா பக்கத்தும் வந்து பரவுகிற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் நீங்கள் நான் கம்பி நார் இருக்கும்ல கையில் க்ளவுஸ் போட்டுக்கோங்க கம்பி நார் அது அப்படி இல்லை அப்படின்னா உப்பு பேப்பர் கடையில் விற்கும் உப்பு பேப்பர் அப்படின்னு கேட்டாலே விற்கும் ஸோ அதை வாங்கிட்டு வந்து நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரைட்டாயிடும் ரொம்ப நாள் ரொம்ப வருஷமாக இருந்த உப்பு கரை கூட க்ளீனாகி உங்களுக்கு வந்து பல பலன் கிடைக்கும் இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க முன்னாள் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எந்த அளவுக்கு லைவாக வந்து ரிசல்ட் தரின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க ஏன்னா வந்து ரொம்ப எஃபெக்டிவானது இந்த புளிச்ச மாவு இருக்குல்ல அதில் ஒரு விதமான பாக்டீரியா வரும் அதில் வந்து அந்த பேக்டீரியா வந்து நம்மளோட உப்பு கரையை வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து போக்கும் அது மட்டும் இல்லாமல் இல்லை சிட்ரிக் ஆசிட் இருக்கக்கூடிய எலுபுச்சம்பளம் சமையல் சோடா இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் ரிசல்ட் தரும் ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்